என்னுடைய தீபாவளி பட்டாசை நான் வாங்கிட்டேன், நீங்கள் எல்லாருமே அதே கடையில் தான் வாங்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செந்தூர் ஃபேன்சி கிராக்கஸ்க்கு ஃபோன் போட்டு நிறைய பேர் நம்முடைய வீடியோவை பார்த்து ஆர்டர் பண்ணதாக கேள்விப்பட்டேன். மிக்க மகிழ்ச்சி. செந்தூர் ஃபேன்சி கிராக்கஸ் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இளம் கன்று பயமரியாதும்பாங்க, நம்மக்கிட்டையும் அதே மாதிரி இளம் கன்று இருக்குதுங்க. அவருக்கு பயமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கிட்டையும் கிடையாது. வேறு லெவலில் பண்ணிட்டுப்பா அப்படி தகலை இப்போ தலைவன் ஆரம்பத்து தான் பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்காரு. யார் என்ன அப்படி அந்த வீடியோ பர்சனல் சமையல் பிடிச்சிக்கோ. ஹை ஃப்ரம் பாலா. கான்வாய் வண்டி நண்பனும் ஐக்கியப்படும் நம்முடைய டெவான் கான்வே அவர்கள் இருக்கார். கான்வாய் வண்டியை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேவுடைய மிக முக்கியமான ஒரு வீரராக பார்க்கப்பட்ட இவர் 2021 சீசனில். இவர் இப்போ வந்துட்டு நியூசிலாண்டில் மேட்சஸ் ஆடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது இப்போ. பிகாஸ் நம்மளால் வந்துட்டு ஐபிஎலுக்கு முன்னாடி நிறைய பேர் அவரை பார்த்துருக்க மாட்டோம். பட் ஐபிஎலுக்கு அப்புறம் இப்போ அவரை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏய், இன்னைக்கு நியூசிலாண்டு மேட்ச் ஓடுது போடுற ராசா அப்படிங்கிறோம், ஏன்டா அப்படின்னு கேட்டால் ஏய் என் தலைமை ஆடுறாங்க கான்வாய் வண்டி அப்படின்ற அளவுக்கு நம்ம அவருடைய ஓப்பனிங் பேட்டிங் ஒரு ரசிகனாக இருந்தாலுமே கூட இன்னைக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒரு ஃப்ளம்பாயிண்டான பேட்டிங் ரொம்பவே ஸ்டைல் சூப்பரா இருந்துச்சு. அதுல சில முக்கியமான விஷயங்களை பத்தி தான் அவர் பேசியிருக்காரு. எடுத்தோடனே பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் த பாய்ஸ் அப்படின்னு சொல்லி மொத்த டீமுக்கு தான் அவர் கிரெடிட் கொடுத்தாரு. என்ன மனுஷன் பாருங்க, மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை வாங்கிட்டு அங்க நின்றுக்கிட்டு மொத்த டீமுக்கு கிரெடிட் கொடுக்குறாப்ல. ரொம்ப நல்ல மனுஷங்க. இவரெல்லாம் கோயில் கட்டிங்க, யாரையும் அவங்க இந்த கோயில் கட்டுறவங்க எங்க ஆகிங்க, அவரு இவருக்கு கட்டுங்களப்பா அப்படின்னு நம்ம கேட்கற அளவுக்கு காமன்வாய் வண்டி முதல்ல என்ன சொன்னார் அப்படின்னா ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் த பாய்ஸ். ஒரு டீமாகவே நாங்கள் செம்மையாக விளையாடிருந்தோம் அன்னைக்கு. கிரெடிட் முக்கியமாக நான் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஃபின்னு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றது. அதாங்க ஃபின் ஆலன் அவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறார் இவர். ஆலனுக்கு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் அங்கே தான் ஆரம்பத்தில் வீடியோவில் சொல்லியிருந்திருக்காரு. என்ன சொன்னார்னா ஹீ கேவ் த மொமெண்டம் ஃபார் அஸ். நம்ம டீமுக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்து அங்கே போய் ஏற்றி உட்கார வச்சதே ஃபின் ஆலன் தான். ஒரு பிரிட்டி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பிகாஸ் இந்த இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏன் எனக்கு ரொம்ப தனிப்பட்ட முறையில் ஸ்பெஷல்னா நான் வந்து என்னோடய இன்னிங்ஸை பார்த்ததை விட ஃபின் ஆலன் இந்த மாதிரி நிறைய தடவைகள் பண்ணி நான் பார்த்துருக்கேன். பிகாஸ் ஃபின் ஆலன் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுங்கிறது டீமுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. டைம் அண்ட் அகைன் பண்ணிகிட்டே இருக்கிறார் இந்த மாதிரி. அவர் ரொம்ப ஒரு யங்கான கை, ஒரு இளம் கன்று, அவர் பயமறியாத ஒரு இளம் கன்று அப்படின்னு சொல்லி அவரை பற்றி பேசியிருக்காரு. ஒரு சின்ன விடல பையன் தான் நினைக்கலாம், விடல பையன் விரலாற்றம் நினைக்கிறீங்க, விரலாற்றம் என்னடா அப்படின்ற மாதிரி அந்த டயலாக் அப்படியே போகும். ஸோ அப்படிப்பட்ட கான்வாய் வண்டி வந்து இவரை பற்றி பெருமையாக பேசுறது மட்டும் இல்லாமல் த வே ஃபின் பிளேஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ் மை கேம் அண்ட் இட் வாஸ் குட் சர்ஃபேஸ் டு பேட் ஆன் அப்படின்னு சொல்கிறார். முக்கியமாக கான்வாய் எப்படி அவருடைய இன்னிங்ஸை இங்கே பேஸ் பண்ணுறாரு நீங்களே பாருங்கள். அவர் சொல்கிறாரு ஃபின் விளாட்றது வந்து என்னோடய கேமை ரொம்ப காம்ப்ளிமெண்ட் பண்ணி என் கேமை ஈஸியாக்கிடுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு குட் சர்ஃபேஸில் நம்ம பேட் பண்ணுறதுக்கு ஃபின் மாதிரி ஒரு பிளே ஸ்டைல் இருக்கும்போது அதர் எண்டில் கூட நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் உங்கள் கேமை ரொம்ப ஈஸி பண்ணி கொடுத்துருது அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஃபின் பற்றி, ஐயா நீங்கள் மொத்த டீமை கிரெடிட் பண்ணுறீங்க, ஃபின் ஆலனை கிரெடிட் பண்ணுறீங்க, மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு உங்களுக்கு தான், உங்களை பற்றி பேசுங்க அப்படின்னா நம்மளை பற்றி எப்போ நம்ம பேசக்கூடாது, அடுத்தவங்க தான் பேசணும். ஐயோ நெஞ்ச நக்கிற அப்படியே அதற்காக அவர் சொல்லலை. பட் இருந்தாலும் இந்த நான் ஆகிட்ட போட்டுட்டேன். ஸோ அதனால் அவர் முக்கியமாக இன்னொரு கடைசியாக என்ன சொன்னார் அப்படின்னா டைமிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் வந்துட்டு எனக்கு எப்போவுமே பெஸ்ட் சான்ஸ் ஃபார் சக்ஸஸ் எப்போ கிடைக்கும் நம்புவேன்னா டைமிங் நம்ம நல்லா பண்ணும்போது தான். ஸோ இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பாலை நல்லாவே டைம் பண்ணிருந்தேன். கரெக்டாக கரெக்டாக பேட்டுக்கு எப்போலாம் வருதோ அப்போலாம் டம்மால் டிமில் டம்மால் டிமில் அமுக்கு டுமுக்குன்னு போட்டு அச்சு ஊற்றி நின்றேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து ஆஸ்திரேலியாவை ஒரு விக்ட்ரிக்கு நாங்கள் இன்றைக்கி அடித்து நவுத்திருக்கோம். அதுவும் T20 வேர்ல்டு கப்பில் இது வரைக்கும் 1-1 இருந்தோம், இப்போ 2-1 போயிட்டோம். நாங்கள் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிட்டோம் இப்போ அவனுக்கு அகேன்ஸ்டா T20 வேர்ல்டு கப் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் அவர். ஸோ இந்த மேட்ச் பற்றி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அதுவரை உங்களுக்கு பாய்.